இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இப்படி இருக்க உங்கள் ரெஸ்யூமை இப்படி மாற்ற போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கேன்வா அப்படின்ற ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் எதில் வேணால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்ச் ஆப்ஷனில் ரெஸ்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இதில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில டெம்ப்ளேட் கீழே பேடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ருப்பி சிம்பிள் போட்ட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டோம். அதில் இருக்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ரெண்டு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் இதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை டெலிட் பண்ணுறதுக்கு அங்கே ட்ராஷ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டெலிட் ஆகிடும். அதே மாதிரி அந்த மூவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்ஜெக்ட்டை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ரெஸ்யூம் அண்ட் சிவி இது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே பேஜில் கம்ப்ளீட் ஆனால் அது ரெஸ்யூம், ரெண்டு மூணு பேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அது சிவி. நம்ம ஃப்ரெஷர் அப்படின்றதால ரெஸ்யூம் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்காததால் அதை எஜுகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டூப்ளிகேட் உருவாகிடும், அதை நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். A few minutes later. ஸோ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வேலை நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். கேன்வாவில் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை PDF, இமேஜஸ் இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் PDF வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வெறும் 10 நிமிஷத்தில் இப்படி இருக்க உங்கள் ரெஸ்யூமை இப்படி அழகாக நீங்கள் மாற்றிடலாம். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஏதாச்சும் டியூட்டோரியல் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு சீனியோட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.